ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உண்மையே நாங்கள் போற்றி கொழுந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. போற்றுதலுக்குள்ளே தேவனே, நீர் ஒருவரே தூயவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவரே, நேற்று இன்றும் மாறுபடாத தேவாதி தேவனே, உண்மையே நாங்கள் போற்றி கொழுந்து ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஏசையா, நீர் ஒருவரே தூயவர் அப்பா, நேற்றும் இன்றும் என்று மாறிடாதவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, நீ தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக, உமது தெய்வீக பிரசன்னத்துக்காக அப்பா, நீ தந்திருக்கிற ஊழியத்திற்காக கோடி 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 நன்றி ஐயா. வழியும் உண்மையும் வாழ்வுமானவரே, நீர் மாத்திரமே வாழ்வு, உன் வழியாக மாத்திரமே நிலை வாழ்வுக்குள்ளாக வந்து சேர முடியும் என்கிற ரகசியத்தை அப்பா அத்தனை பேரும் அறிந்து கொள்ள, தகுதியற்ற இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் ஐயா. இந்த அடிமையின் நாவில் இருந்து கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்வுக்கு செல்லும் வாயில் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7 இறை வசனங்கள் 13 மற்றும் 14 வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றேன், என் வழியாக அன்றி ஒருவரும் பரலோகம் வர முடியாது என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் பரலோகம் வர விரும்பினால் இடுக்கமான வாயில் வழியாக, அதாவது வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, வழியும் குறுகலானது, இடுக்கமான வாயில் வழியாக வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் மிகச் சிலரே என்கிறார். இயேசு மனு குலத்தை மீட்டு பரலோகத்துக்கு கூட்டிச் செல்ல வந்தபொழுது அவர் தெரிந்து கொண்ட பாதை மிகவும் குறுகலான பாதை, அதாவது துன்பத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். ஏராளம் பாடுகள் பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், சிலுவையிலேயே அறையப்பட்டார், கொடிய வேதனையை அனுபவித்து மரித்து வெற்றி வேந்தராக உயிர்த்து பரலோக வாசலை நமக்காக திறந்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று அநேகர் பரலோகம் செல்ல ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் இடுக்கமான வாயில் வழியாக செல்ல விரும்புவதே இல்லை. இடுக்கமான வாயில் என்பது துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் சிலுவைகளும் நிறைந்த பாதை. வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, வழியும் குறுகலானது, இதை கண்டு விடிப்போர் மிகச் சிலரே என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்வுக்கு செல்லும் இடுக்கமான வாயிலை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா, அல்லது அழிவுக்கு செல்லும் அகன்ற பாதையை தெரிந்து கொள்ளப் போகின்றீர்களா? சிறிது கால துன்பத்திற்கு பிறகு நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளப் போகிறீர்களா, அல்லது சிறிது கால இன்பத்துக்கு பிறகு எரி நரகத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா? பிரியமானவர்களே, வாழ்வுக்கு செல்லும் வாயிலான இடுக்கமான வாயிலை தெரிந்து கொண்டு நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் கைகளிலே வாழ்வையும்
சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கின்றார். நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டி எதை எடுத்துக் கொள்ளப் போகின்றீர்கள்? வாழ்வுக்கு செல்லும் வாயிலான இடுக்கமான வாயில் வழியாக சென்று நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. யோவான் 16:33 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. வாழ்வுக்கு செல்லும் வழி இயேசு. அவ்வழியாக சென்றால் மட்டுமே நிலை வாழ்வை கண்டடைவீர்கள். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், ஏனெனில் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. துன்பத்தை அனுபவித்து வெற்றி பெற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் துன்பத்தை கண்டு ஒரு நாளும் அஞ்சாதீர்கள். கிடைக்க போகும் பேரின்பத்தை நினைத்து மகிழ்ந்து களி கூறுங்கள். பிரியமானவர்களே, சத்தியத்தை சத்தமாய் அறிவித்தால் தலைமை தங்கத்தாரால் கல்லறிந்து கொல்லப்படுவது உறுதி என்பதை மிகவும் தெளிவாக அறிந்திருந்த ஸ்தேவான், இயேசுவே அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா, அவரை நீங்கள் காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் என்றும், கடவுளின் தூதர்களால் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் கடைபிடிக்கவில்லை என்றும் மிகவும் துணிச்சலோடு அதிமிக வல்லமையோடு பறைசாற்றினார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஸ்தேவான் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் மாட்சியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்றார். இதை கேட்டதும் யூதர்கள் கடுஞ்சினமுற்று ஸ்தேவானை கல்லால் எரிந்து கொன்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தேவானை நித்திய பேரின்ப வீட்டிற்குள் எடுத்து கொண்டார். இடுக்கமான வாயில் வழியாக சென்ற ஸ்தேவான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிலை வாழ்வுக்குள் நுழைந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இடுக்கமான வாயில் என்பது பாடுகளும் சிலுவைகளும் வேதனைகளும் நிறைந்த பாதை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வரக்கூடிய பாடுகளை குறித்து நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. லூக்கா 16:19-22 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானத்தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். Praise the Lord. Praise the Lord. கவனியுங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான நிகழ்வை கூறுகின்றார். செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் ஏராளமான வாழ்க்கை வசதிகளோடு அழிவுக்கு செல்லக்கூடிய அகன்ற பாதை வழியாக சென்று கொண்டிருந்தார். கூடுதல் செல்வமும் வாழ்க்கை வசதிகளும் அவருடைய அகக்கண்களை குருடாக்கிவிட்டன. கட்டளைகளை கடைபிடிக்காமல் தன் விருப்பம் போல வாழ்ந்தார். தன்னைத்தான் நேசிப்பது போல் தனக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என்பதை மறந்தார். நன்மை செய்ய அவருக்கு தெரிந்திருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர் அதை செய்யவில்லை. செல்வந்தர் ஒரு நாள் மரித்தார். எரி நரகத்திற்கு ஒப்பான கடும் வேதனை நிறைந்த பாதாளத்தில் புதைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு பாவம், நிலை வாழ்வை இழப்பதும் உறுதி என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏராளம் வசதிகளும் வாய்ப்புகளும் ஆசீர்வாதமும் இருக்கின்றது என்றால்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள், கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை உங்களுக்கு ஆண்டவர் பரிசாக கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. ஏழை லாசர் கடந்து சென்ற பாதை மிகவும் இடுக்கமான பாதை. அடிப்படை வசதிகள் கூட அவருக்கு இல்லாதிருந்தது. தங்க வீடு இல்லாதிருந்தது, உடுக்க உடையும் இல்லாதிருந்தது, உண்ண உணவு கூட இல்லாதிருந்தது. நோயுற்றோராகவும் இருந்தார். உடல் முழுவதும் அழுகிய புண்களை உடையவராகவும் இருந்தார். நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கின என்று வசனம் கூறுகின்றது. பிரிய மாணவர்களே, லாசர் அவ்வளவு பரிதாபமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை அவர் தூசிக்கவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் மன நிறைவோடு இருந்தார். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். லாசர் மரித்தார், ஆபிரகாமின் மடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தமானாகிய யோபு கடந்து சென்றது மிகவும் இடுக்கமான பாதை. அசையும் சொத்துக்களையும், அசையா சொத்துக்களையும், 10 பிள்ளைகளையும், உடல் சுகத்தையும் ஒரே நாளில் இழந்தார். நடந்த இழப்புகளை நினைத்து ஒரு நாளும் அவர் ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் இடுக்கமான வாயில் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நோய் நொடிகளும் இயலாமைகளும் இல்லாமைகளும் வறுமைகளும் உங்களை வாட்டி வதைக்கும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். இடுக்கமான வாயில் வழியாக பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து மகிழ்ந்து களி கூறுங்கள். இவ்வுலக செல்வங்களை கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அழிவுக்கு செல்லக்கூடிய அகன்ற பாதையின் வழியாக சென்று எரி நரகத்தில் விழுந்து விடாதபடி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்று அநேகர் அழிவுக்கு செல்லும் அகன்ற பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஜபத்திலும் துதி ஆராதனையிலும் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதிலும் இடைவிடாமல் இறை பிரசனத்திலும் உறுதியாக நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சாட்சிய வாழ்வு வாழுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு மகா ராஜாவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழுங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். இடுக்கமான வாயில் வழியாக பரலோகத்தை நோக்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். வழியும் உண்மையும் வாழ்வுமான நல்ல இயேசுவே, வாழ்வு தரக்கூடிய தூய ஆவியினால் எங்களை நிரப்பும். நிலை வாழ்வை தரக்கூடிய உமது இறை வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். இடுக்கமான வாயில் வழியாக மகிழ்ந்து நாங்கள் வரக்கூடிய உமது பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்பி உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உடலை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நாங்கள் அஞ்சாமல் தேவானை போல உறுதியாய் நிற்கக்கூடிய உமது வல்லமையின் ஆவினால் எங்களை வலுவூட்டும். நீர் மாத்திரமே வாழ்வு, உம்மிடம் வாழ்வு இருக்கின்றது என்கின்ற ரகசியத்தை இன்னும் கோடான கோடி ஆத்துமாக்கொள்மை அறிந்து கொள்ள எங்களை உடைத்து உருமாற்றி இன்னுமாய் எடுத்து உபயோகியும் கூடவே இரும் அபிஷேகியும் அனல் மூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாசல் வழியே பருந்தினுடைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்க Yeah.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.